ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே, 5-6 பேர் சாப்பிடலாம், ட்ரை பண்ணுங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதாவது அஇஅதிமுகவோட தலைவரான ஜெயலலிதா இல்லாமலும் திமுகவிற்கு கருணாநிதி அவர்கள் இல்லாமலும் நடக்கக்கூடிய முதல் தேர்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு வந்திருக்க பர்பஸே எதுக்காக? உங்களுக்கு எவ்வளவு வேகமா ரிசல்ட்ஸ் கொடுக்கலான்றதுக்கு தானே. ஒரு மாத காலத்திற்கு எதுக்காக தேர்தல் நடத்திட்டு கவுண்டிங்கான எண்ணிக்கைக்கான தேதியை வந்து ஒரு மாத காலம் தள்ளி வைக்கணும்ன்ற கேள்வி எல்லோருடைய மனதிலயும் இருக்கு. திமுக அதிமுக மிகப்பெரிய சவாலான தேர்தல்ன்றது மறுக்கவே முடியாது. காரணம் அதுக்கான ஃபேக்டர் மத்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு மத்திய அரசு இந்த தடவை இதுக்குள்ள உள்ள நுழைஞ்சி ஆளுமையை செலுத்த முயற்சிக்கிறாங்க. இப்போ சீமானை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அவருக்கு இது ஒரு 2வது 3வது தேர்தல். அவர் அதனால மக்கள் பிரச்சனைகளை ஓரளவு உணர்ந்து பேசலாம். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில இதுதான் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சட்டமன்றத்து. வேற ஒண்ணும் இல்ல, பெங்கால்ல 8 கட்ட தேர்தல் நடக்குது. அந்த 8 கட்ட தேர்தல் முடியும் போது 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து நம்ம ஒன்னா. ஆனா அதுக்காக தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஏன் தேர்தலை முன்னால வைக்கணும்? முன்னால வச்சுட்டு ஒரு மாதத்திற்கு இதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? பாத்தீங்கன்னா சீமான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட வாக்குப்பதிவு அவங்க வாக்களிச்சதன் பிறகு வந்து பேசும்போது இந்த பணப்பட்டுவாடாவை வந்து தடுக்க தவறிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறாங்க. நிச்சயமா இருக்கீங்க, பெரும்பாலான தொகுதிகளில் நடந்திருக்குது. அவங்க இப்போ ஒரு 5-6 தொகுதி விரல் விட்டு சொல்றாங்க. ஆனா as a journalist we come to know lot of places. இல்ல இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் அப்படி பழகிருக்காங்க. அவங்களும் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க, தேர்தல் நடக்குதா, வந்தவொடனே ஓகே இது மாதிரி நமக்கு இப்படி ஒரு தொகை இது வரலையும் பெற்றிருக்கோம், அந்த தொகை வருதா வரலையா என்ன. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாக்களிக்க போறதுன்றது அவங்களுடைய முடிவு, அப்படிதான் வாக்களிக்கிறாங்க. பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் மதிவானந்த் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலயுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அப்படின்லாம் பேசப்படும் அந்தந்த தேர்தல் எல்லாம். உண்மையிலேயே இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாக்குறீங்க? வழக்கமா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எவ்ரி எலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுலயும் இந்த தேர்தல் வந்து தமிழகத்தை பொறுத்தவரையில அதாவது அஇஅதிமுகவோட தலைவரான ஜெயலலிதா இல்லாமலும் திமுகவிற்கு கருணாநிதி அவர்கள் இல்லாமலும் நடக்கக்கூடிய முதல் தேர்தல். அதனால இது நிச்சயமாகவே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான். இருதரப்புலையுமே தாங்க யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தல் தான் தமிழகத்தை பொறுத்தவரை. சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேல வந்து எப்பவுமே ஒரு வியூ அப்படின்றது இருக்கு. சோ அதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல இதுவரையிலயும் சரியான முறையில ரிசல்ட்ஸ் நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க கவுண்டிங்ல பாத்திருக்கோம், உள்ள போலிங் பாத்திருக்கோம், நிறையவே நல்ல முறையில. ஆனா ஒரு தரப்புல இந்த சிப்பு பத்தி வைக்கக்கூடிய புகாருங்கிறது வந்து இன்னும் தேர்தல் ஆணையம் பலமுறை செய்முறையில வந்து அது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நிரூபிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் இது தொடர்ந்து நடத்த முடியும்னு இது பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துல இருந்தும் இன்னும் 100% கிளாரிட்டியோட நடக்கல. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் இன்னொரு பெரிய ஆச்சரியகரமான தேர்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு வந்திருக்க பர்பஸே எதுக்காக? உங்களுக்கு எவ்வளவு வேகமா ரிசல்ட்ஸ் கொடுக்கலான்றதுக்கு தானே. ஏன் அதை வந்து தேர்தல் ஆணையம் தள்ளி போகுது? ஒரு மாத காலத்திற்கு எதுக்காக தேர்தலை தள்ளி வச்சு தேர்தல் நடத்திட்டு கவுண்டிங்கான எண்ணிக்கைக்கான தேதியை வந்து ஒரு மாத காலம் தள்ளி வைக்கணும்ன்ற கேள்வி எல்லோருடைய மனதிலயும் இருக்கு. இல்ல எவ்வளவு கேள்வி இருந்தாலும் உங்களுக்கே யாருக்குமே அதை பத்திய ஒரு இது எழுப்பப்படுது இல்ல. ஏன் இந்த மாதிரியான ஒரு மாத கால அவசியம் என்ன இருக்கு? அப்படியே ஒரு மாத காலம் இன்னொரு ஸ்டேட்ல தேர்தல் நடந்து முடிஞ்சு வரணும்னா அதுக்கேத்த மாதிரி தமிழகத்துடைய தேர்தலை இன்னும் தள்ளி வச்சிருக்கலாம்ல. இதுக்காக எவ்வளவு இன்னொரு பக்கம் நீங்க நினைச்சு பாருங்க, அரசு செலவின வழியாகவே எவ்வளவு போலீஸ் பர்சனல், எவ்வளவு மென் மேன் பவர், எவ்வளவு பில்டிங்ஸ், எவ்வளவு நாளைக்கான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும், இந்த எலெக்ஷன் போலிங் இது வச்சிருக்காங்கல்ல, அந்த இதுவெல்லாம் விவி பேட்ஸ் அந்த இதுவெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கான பாதுகாப்பு அரசு வந்து ஒரு மாத காலத்திற்கு உறுதி செய்யணும். இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சது, இதோட மே 2 தேதி வரையிலையும் தள்ளி இருக்கு கவுண்டிங். எப்பவுமே வந்து ஒரு 100% வாக்குப்பதிவு நோக்கி தான் நம்ம வந்து பயணப்படுறோம் அப்படின்றதுதான் எல்லா முறையும் நம்ம பேசுறோம். ஆனாலுமே அந்த இலக்கை எட்ட முடியாம தான் ஒரு சூழல் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு கனவு இலக்கு, அவ்வளவுதான். நம்ம மக்கள் அத்தனை பேர்கிட்டயே நிச்சயமா சொல்றோம். ஏன்னா
எலெக்ஷன் கமிஷன் சைட்லயும் ஆகட்டும், எல்லார் சைட்ல எலக்ட்ரல் ரோல் ரெடி பண்றதுல இருந்து எரர் இருக்கு. 100% அதை சரி பண்ணி நீங்க கொண்டு வந்து 100%ன்றது ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கிறது. நிச்சயமா வருங்காலில் நடக்கும்னு நம்புவோம். ஏன்னா இப்போ தேர்தலை பற்றி பல கேள்விகள் எழுப்பக்கூடிய காலம் வந்திருக்குது. கேண்டிடேட்டை பற்றி, தேர்தல் பற்றி, அந்த கட்சிகளோட நிலைப்பாடு பற்றி, ஓரளவுக்கு அந்த தேர்தலை அணுகிற நேரத்துல அந்தந்த கட்சிகளுக்கு ஏதோ ஒரு விதத்துலயாவது பயம் வருது. நம்ம இதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கும் போது இதை சரியா சொல்லணுமே, இது கரெக்டா இருக்கணுமேன்ற ஒரு பயம் வருது. அது மாதிரி தேர்தல் ஆணையமும் தன்னோட தரப்புல எவ்வளவு வேகமா நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாலும், பட் இந்த 100% வந்து ஒரு கனவு இலக்காயிருக்கு, இது வரையிலும் நம்மளால தொட முடியல. நிச்சயமா வருங்காலங்கள்ல வரும்னு நம்புவோம். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் வந்து சரியான ஒரு விதத்துலதான் இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசும்போது, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து அது ட்ரையல் பாக்குறாங்க. அப்படி இருந்து கூட நிறைய இடங்கள்ல வந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு பழுதின் காரணமா வந்து இந்த நேரமே வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, நிறைய டிலேவா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது பாக்குறோம். அப்ப எப்படி இது புரிஞ்சுக்கிறது? டெக்னிக்கல் எரர்ங்கிறது எல்லா இடத்துலயும் பாசிபிள்ங்க. நீங்க இப்போ உங்க சிம்கா செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனா ஹேங் ஆகுறது இல்லையா, கண்டினியூஸான தொடர்ந்து ப்ரெஸ்ஸிங்ல ஏதாவது ஒரு மெத்தட் யாராவதுனால தப்பு ஏற்பட்டா நிச்சயமா அந்த எரர் வரும். எரர் வராதுன்றதுக்கான உத்தரவாதம் எந்த இடத்துலயும் கிடையாது. ஓகே, இப்போ எல்லாரும் தேர்தல் கருத்து கணிப்பு நிறைய கொடுக்குறோம், ஆனா எல்லா தேர்தல் கருத்து கணிப்புலயும் சாம்பிளிங் எரரு, மற்ற விஷயங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன இருக்கு இல்லைங்கிறத ஒருத்தரும் எவ்வளவு டீடைல்டா டிஸ்கஸ் பண்றோங்க, இல்ல அது மக்கள் கிட்டதான் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க இதுவரையிலையும். அது ஒரு மேசிவ் ஒர்க். ஒரு எலெக்ஷன் ரிசர்ச் மெத்தடாலஜி ஒர்க்ன்றது ஒரு பெரிய மேசிவ் ஒர்க். அந்த மேசிவ் ஒர்க் வந்து அதை 100% அதே மாதிரி எல்லாரும் செயல்படுத்துறாங்களா, செய்ய முடியுதான்னு கேட்டா அதுல எல்லாம் நிறைய கேள்விக்குறி இருக்கு. இருந்தாலும் திஸ் இஸ் அதாவது ஓரளவிற்கான ஒரு ஃபுல் ப்ரூஃப், ஒரு முழுக்க செய்ய முடியல, ஒரு 80-90%. இதை வந்து சில பேர் நிறைய இப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா யூஸ் பண்றாங்க பாருங்க, உங்களை அதை நோக்கி வழி நடத்துற மாதிரி, அதுலதான் தவறு. அந்த அதுக்கே உரிய அந்த துறைக்கு உரிய நல்ல இதுவை கூட வீணடிக்கிறதாகுது. இப்போ இந்த எலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க சார்? இரு பெரும் தலைவர்கள் இல்ல, அதை தாண்டியும் கூட எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் இது? இல்ல, இரு பெரும் தலைவர்கள் இல்லைன்றது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல இப்ப திமுக தலைவரை பொறுத்தவரையிலும் அவர் கடந்த 40 ஆண்டுகாலமும் அரசியல்ல இருக்கிறாங்க, அதுக்கும் மேல நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அண்ட் இப்போ எடப்பாடியார எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் முதல்வருக்கான வேட்பாளர்ன்றது தான் இப்பத்திய டைம் அவருக்கு. பட் அவர் தேர்தல்ல 7 முறை சட்டமன்ற தேர்தல்ல பயணிச்சிருக்காரு, அதுக்கு இடையிடையே மக்களவை தேர்தலும் பார்த்திருக்காங்க. அதாவது தலைவர் வேற ஒருத்தரா இருந்திருக்கலாம், அவரோட சேர்ந்து பணியாற்றின அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, முதல் தடவையா அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளரா பயணிச்சிருக்காரு, இதுதான் அவருக்கு புதுசு. திமுக தலைவரை பொறுத்தவரையிலையும் அவர் அந்த அளவுக்கு ஏற்கனவே இந்த திட்டமிடல், இந்த பணியாற்றல், இது ஏற்கனவே இதுல கூடவே இருந்து செயல்பட்டதா தான் நான் பாக்குறேன். இது ரெண்டு தலைவர்கள் இல்ல, அதனால இரண்டு கட்சி திமுக அதிமுக மிகப்பெரிய சவாலான தேர்தல்ன்றது மறுக்கவே முடியாது. காரணம் அதுக்கான ஃபேக்டர் மத்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு மத்திய அரசு இந்த தடவை இதுக்குள்ள உள்ள நுழைஞ்சி ஆளுமையை செலுத்த முயற்சிக்கிறாங்க. அதாவது மத்திய அரசுன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அரசுக்குரிய போர்ஸையே இதுல பயன்படுத்தக்கூடாது தேர்தல்ல. அதாவது மத்திய அரசுல இருந்து வந்து வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்கறது வேற, அது எல்லா ஆட்சியும் செய்யறது. ஆனா அந்த மெஷினரியை கூட சேர்த்து யூஸ் பண்றதுன்றது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமாவும் அமையும். அதைதான் நான் பாக்குறேன் இந்த தேர்தல்ல. இப்ப இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலா இருக்கு. இதை கடந்தும் கூட மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இது எந்த மாதிரியான ஒரு பரீட்சையா இருக்கும்? இல்லைங்க, ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சி வந்து சில காலம் மக்களோட பயணிக்கணும், அந்த மக்களுக்குரிய குறைகளை போய் கேட்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவை இருக்கு. ஒவ்வொரு டெமோகிராபிக்கும் ஒரு ஒரு நீடு இருக்கு, ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலயும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. மாணவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு கல்வி தரம் வழங்குறதாகட்டும், கவர்மெண்ட் மிஷினரியே ஃபுல் ஃபோர்ஸா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அது ஃபுல் ஃபோர்ஸா கூட போய் சேராத இடங்கள்லாம் இருக்கு. அது தமிழ்நாடு முழுக்க போய் பார்த்தாங்கன்னா அந்தந்த தலைவர்களுக்கு தெரியும். இப்போ சீமானை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அவருக்கு இது ஒரு 2வது 3வது தேர்தல், அவர் அதனால மக்கள் பிரச்சனைகளை ஓரளவு உணர்ந்து பேசலாம். அவர் ரூரல்ல ஒரு மாதிரியான ஃபேக்டரியும் அவரால் கிரியேட் பண்ண முடியும்.
மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில இதுதான் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரையில. அதனால இதுக்கப்புறம் தான் அவங்க அவங்களை யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய தேர்தல். அவங்க எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையை கிரகிச்சிருந்தாங்க, மக்களோட பழகி இருந்தாங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டிங்ல தெரியணும்ல. ஒரு கட்சி கிளை ரீதியில இருந்து எந்த அளவுக்கு அந்த மக்களோட தொடர்புல இருந்திருந்தா அந்த மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு போய் வாக்களிப்பாங்க. அது உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும்போது அவங்களோட பர்சன்டேஜ் வச்சு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். சார், இப்ப நீங்களுமே ஒரு கேள்வியை முன் வச்சீங்க, ஏன் அந்த ஒரு மாச காலம் வந்து ஒரு டிலே அப்படின்றது. ஆனா இன்னும் கூட சில ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லயுமே வந்து எலெக்ஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, சில மாநிலங்களையும் நடக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் அந்த ஃபேக்டர் அப்படின்றது இருக்கு அப்படின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் எ நோன் ஃபேக்ட்ங்க. அவங்க அதுதான் ரீசன் கொடுக்க முடியும், வேற ஒண்ணும் இல்ல. பெங்கால்ல எட்டு கட்ட தேர்தல் நடக்குது. அந்த எட்டு கட்ட தேர்தல் முடியும் போது ஐந்து மாநிலங்களுக்கும் சேர்த்து நம்ம ஒன்னா. ஆனா அதுக்காக தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஏன் தேர்தலை முன்னால வைக்கணும்? முன்னால வச்சுட்டு ஒரு மாதத்திற்கு இதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? மை சிம்பிள் க்வெஸ்சன் இஸ், டிஜிட்டல் ஓட்டிங்றது எதுக்காக? கால நேரத்தையும் அதனால ஆகக்கூடிய மற்ற செலவினங்களையும் தவிர்க்கிறது தானே திட்டம். அதுவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுதான் என்கிட்ட பல முறை ஒரு ஒரு தேர்தல் ஆணையரும் சொல்லியிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையர்னு இல்லை, இதுக்கு முன்னால வந்திருக்க கிட்டத்தட்ட 28 வருஷமா தேர்தல் பாக்குறதுனால சொல்றேன். ஒவ்வொரு தேர்தல் ஆணையரும் தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அந்த தேர்தலை எவ்வளவு சிறப்பாகவும் நல்லா நடத்தி மிக வேகமா அந்த ஜனநாயகத்திற்குரிய கடமைகளை ஆற்றி அதற்குரிய ரிசல்ட் என்னமோ அதை வேகமா மக்கள் கிட்ட எடுத்து கொடுத்து அவங்க பணியை நிறைவடைய வைக்கிறது தான். அப்படி இருக்கும்போது ஏன் தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்குமான தேர்தலை வந்து நீங்க சீக்கிரமா நடத்திட்டு கவுண்டிங் மெஷின், அதாவது அந்த விவிபேட்ஸ் அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் மெஷின், இதை நீங்க பாதுகாக்கிற பணியை ஒரு மாதத்துக்கு வச்சுக்கிறீங்க? உண்மை எல்லா ஸ்டேட்டுக்கும் தேர்தல் நடத்துறீங்கன்னா எட்டு கட்ட தேர்தல் நடக்குதுன்னா கடைசி கட்ட தேர்தலில் தமிழகத்தை சேர்த்து வச்சிருக்க வேண்டியதுதானே அந்த ஸ்டேட் இது முடிக்கும் போது. இல்ல, இப்போ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடத்தினாலோ இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி நடத்தினாலோ அது பாதுகாப்பானதா தானே இருக்கும்? அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டா கூட இருக்கும் இல்லையா சார்? இல்ல சார், அதாவது நான் என்ன சொல்லுறேன்னா, அதுல ஒரு பிரச்சனை இப்ப இல்ல. அதாவது அத்தனை எத்தனையோ கட்சிகள் தொடர்ந்து அது மேல மாற்று கருத்து வச்சிருந்தாலும் இந்த முறையை ஏத்துக்கிட்டு இருக்கோம், இதுதான் தேர்தலுக்கான முறை. இன்னொன்னு, இந்த தேர்தல் முறையில நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எளிமையாக்குறதுக்கு தான் அதை கொண்டு வராங்க. அதை உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா ரிசல்ட்ஸ் இது பண்ணி சீக்கிரம், ஏன்னா பேப்பர் பேலட் இருந்த போது 3 நாள் ஆகும் கவுண்டிங் முடியறதுக்கு. 3 நாள் 4 நாள்லாம் ஆகும் உங்களுக்கு. 3வது 4வது நாள்ல தான் கடைசி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கான கால விரயத்தையும் நேரத்தையும் குறைச்சி வேகமா கொடுக்கறதுக்கு தான் இந்த மெத்தட் வந்திருக்கிறது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு ஏன் அவ்வளவு தள்ளி வைக்கணும்ன்றது மட்டும்தானே கேள்வியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு கட்சிகளும் விடாம இதை பற்றி கேள்வி எழுப்பினவங்க இருக்காங்க. ஐ கேன் நேம் தம், பட் இப்ப அது தேவையில்லாதது. ஏன்னா அவங்களும் தான் இதுல ஏத்துக்கிட்டு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷனோட இந்த 8 மொத்த 5 ஸ்டேட்டதும் முடியட்டும், முடிஞ்ச உடனே கடைசியா எல்லாத்துக்கும் May 2nd வாக்கு எண்ணிக்கைன்றத அத்தனை பேரும் ஏத்துக்கிட்டு தான் வெயிட் பண்றோம். பாத்தீங்கன்னா சீமான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட வாக்குப்பதிவு அவங்க வாக்களிச்சதன் பிறகு வந்து பேசும்போது இந்த பணப்பட்டுவாடாவை வந்து தடுக்க தவறிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இருக்கீங்க, பெரும்பாலான தொகுதிகளில் நடந்திருக்குது. அவங்க இப்போ ஒரு 5-6 தொகுதி விரல் விட்டு சொல்றாங்க. ஆனா அதாவது அஸ் எ ஜேர்னலிஸ்ட் வி கம் டு நோ லாட் ஆஃப் பிளேசஸ், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் இங்கே கொடுத்தாங்க, 2 இடத்துலையும் கொடுத்ததெல்லாம் நிறையவே சொல்ல முடியும். ஓகே, இல்ல அப்போ இது தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு தானே இருப்பாங்க? இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்தவரையிலையும் அவங்க, நாங்க இதை பத்தி அந்த இது எடுத்திருக்கோம், ரிப்போர்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கோம், அங்கிருந்து கருத்து வரும்போது நாங்க சொல்றோம், இறுதியா முடிவெடுப்போம். அதுதான் நேத்து கூட தேர்தல் ஆணையர் சொல்லி இருந்தாரு, நாங்க தேர்தல் ரத்துன்றத எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் அந்த குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு. தேர்தல் ஆணையம்ங்கிறத வந்து இன்னும் மோர் எஃபெக்டிவாகவும் இன்னும் ஒரு ஃபுல் ப்ரூஃபாகவும் ஒரு தவறு இல்லாத அளவிற்காக நடத்தக்கூடிய அமைப்பா எடுத்துட்டு போகணுன்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்களே கேட்டீங்க, அந்த 100% இலக்குன்றது அது அவங்க கிட்ட மட்டும் கிடையாது, மக்கள் மனதிலயே இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது தானே அது சரி பண்ண முடியும். இப்ப நீங்க அங்கங்க பணப்பட்டுவாடானா பணப்பட்டுவாடால இடையில காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கு, எவ்வளவு துறை அதிகாரிகள் வழியெல்லாம் எல்லாத்துலயும், இதுக்கு மேல மக்கள்
கடைசியா மக்கள் கிட்ட தானே அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து அவங்க ஓட்டை பெற முயற்சி பண்றாங்க. அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னால அவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் போடலன்றது வேற விஷயம். ஆனா அவங்க அதுக்கு உறுதியா வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாடுல இருந்தாங்கன்னா ஏன் அந்த நிலை வரப்போகுது சொல்லுங்க. அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா இப்போ வெளிப்படையாவே வந்து சில செய்திகளை நம்ம பாக்குறோம், பணம் கொடுங்கன்னு பொதுமக்கள் கேக்குறாங்க அப்படின்றது கூட இருக்கு அப்படின்ற செய்திகள் கூட பாக்குறோம். அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க கேக்குற அளவுக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது இல்ல, மக்கள் அப்படி பழகிருக்காங்க. அவங்களும் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க, தேர்தல் நடக்குதா வந்தோடனே ஓகே இது மாதிரி நமக்கு இப்படி ஒரு தொகை இது வரலையும் பெற்றிருக்கோம், அந்த தொகை வருதா வரலையா என்ன, ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாக்களிக்க போறதுன்றது அவங்களுடைய முடிவு, அப்படிதான் வாக்களிக்கிறாங்க. நீங்க கடந்த காலங்கள்ல இருந்து தொடர்ந்து தேர்தல் பாத்துருந்தீங்கனாலே இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. பணப்பட்டாடா இல்ல நடக்கல கொடுக்கலனாலும் கேக்குறது இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி அது மூவ் ஆகுது அப்படின்றது, அண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசலாம். இந்த நிகழ்வுல பங்கெடுத்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நிச்சயமா நன்றி. ரசவத் ரெஸ்டாரண்ட்ல ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போ ₹680 ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே, 5 to 6 பேர் சாப்பிடலாம், ட்ரை பண்ணுங்க.